அடுத்த விராட் கோலி தரமான இன்னிங்ஸை ஆடிய ருத்துராஜ். நிம்மதியான சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணியின் இளம் நட்சத்திர வீரர் ருத்ராஜ் கெய்க்வாட் 47 பந்துகளில் 77 ரன்களை விளாசி அசத்தியுள்ளார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக நேற்றைய ஆட்டத்தில் ருத்ராஜ் கெய்க்வாட் 7 ரன்களில் விக்கெட்டை பறிகொடுத்து வெளியேறினார். இதனால் ரசிகர்கள் பலரும் கடுமையாக விமர்சித்தனர். ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியின் கேப்டனாக உள்ள ருத்ராஜ் இந்திய அணியில் நிரந்தர இடம் கிடைக்காமல் போராடி வருகிறார். இந்த நிலையில் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான டி20 தொடரில் ருத்ராஜ் கெய்க்வாட் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் என்று சிஎஸ்கே அணி ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் முதல் டி20 போட்டியில் சொதப்பலாக ஆடினார். இந்த நிலையில் இரண்டாவது டி20 போட்டியில் தொடக்க வீரர் சுப்மன் கில் 2 ரன்களில் ஆட்டமிழக்க உடனடியாக ருத்ராஜ் கெய்க்வாட் களம் புகுந்தார். ஆனால் முசாரபாணி பவுலிங் ருத்ராஜ் கெய்க்வாட்டை அச்சுறுத்தியது. இதனால் ருத்ராஜ் கெய்க்வாட் கவனமாக விளையாடத் தொடங்கினார். 22 பந்துகளில் 17 ரன்களை மட்டுமே எடுத்து களத்தில் இருந்தார். எதிர்முனையில் அபிஷேக் சர்மா பொலந்து கட்ட ஸ்ட்ரைக் மட்டும் அவருக்கு கொடுத்து வந்தார் ருத்ராஜ். ஒரு கட்டத்தில் அபிஷேக் சர்மா 100 ரன்களில் ஆட்டமிழக்க பின்னர் கட்டுப்பாட்டை ருத்ராஜ் எடுத்துக்கொண்டார். சிறப்பாக ஆடிய அவர் 38 பந்துகளில் அரை சதத்தை எட்ட பின்னர் கியரை மாற்றி அதிரடியில் பொலந்து கட்டினார். 18th ஓவரில் 3 பவுண்டரி ஒரு சிக்ஸரை விளாசிய ருத்ராஜ் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் 47 பந்துகளில் ஒரு சிக்ஸ், 11 பவுண்டரி உட்பட 77 ரன்களை விளாசி அசத்தினார். கடந்த போட்டியில் இந்திய அணி பேட்டிங்கில் சொதப்பியதன் காரணமாக எந்தவித அவசரத்தையும் காட்டாமல் ருத்ராஜ் கெய்க்வாட் ஆங்கர் இன்னிங்ஸை வெளிப்படுத்தியுள்ளார். இதன் மூலம் விராட் கோலியின் இடத்தை ருத்ராஜ் கெய்க்வாட் எளிதாக நிரப்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த போட்டியில் சஞ்சு சாம்சன், சிவம் துபே மற்றும் ஜெய்ஸ்வால் ஆகியோர் இந்திய அணிக்கு திரும்ப உள்ளதால் ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு பிளேயிங் லெவனில் இடம் கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்தது. இதனால் சரியான நேரத்தில் ருத்ராஜ் அட்டகாசமான இன்னிங்ஸை விளாசியதாக பாராட்டி வருகின்றனர்.